ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாதா வேர்ல்ட். திரும்ப வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னா ஒரு ஹேர் டைக்கான ஒரு வீடியோ. ஹேர் டைக்கு பதிலாக ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் பார்ட் ஒன்னு சொல்லி நான் ஒன்று போட்டிருந்தேன். அதை கண்டினியூஷனில் நான் இன்னொன்று போடுறேன்னு சொல்லிட்டு, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இதுவும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அதை அப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கண்டினியூட்டின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்புமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து நேச்சுரலாகவே நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதை வந்து நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஹேர் டையோட மெயின் தீமே. இன்றைக்கி வந்து நான் வந்து அதை தொடர்ந்து இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, ஹேர் டைக்கு பதிலாக ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணாவே போதும், நம்மளோட க்ரே ஹேர் எல்லாம் பிளாக்காக மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் இப்போ போடுறேன். எப்படி கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஏன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து எனக்கு புரியுது. எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போது எனக்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வந்து கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்காக நான் வந்து இதை வந்து நான் ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்குறேன். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தான் என்னால் வந்து அனுப்ப முடியும். எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை ஆயிலும் அப்பப்போ நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. ஃபுல்லுமே வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான். இன்னைக்கு வந்து நானும் ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறேன். சூப்பரா இருக்கும். ஈஸியா கிடைக்கிறத வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த 5-ஐ விட இன்னும் கூட கம்மியா நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் டை ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம 5 இது. அது எதுக்காக யூஸ் பண்றோம், ஒவ்வொன்றுத்துக்கும் பெனிஃபிட்ஸ் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அந்த 5 இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுதாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கடுகு வந்து நான் எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட கடுகு ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கடுகு வந்து தேவையில்லை. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வெந்தயம், ஃபெனுக்ரிக் வந்து எடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து அல்மண்ட்ஸ், பாதாம் எடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப ஹேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நீங்கள் வந்து ட்ரையாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இது ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காவும் ட்ரை நெல்லிக்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது தேவையில்லை. இந்த 5 பொருள் வச்சு தான் ஹேர் டை ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அல்மோண்டு, அடுத்தது கடுகு, அடுத்தது வெந்தயம், அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆம்லா பவுடர், எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நான் ஃப்ளேமை வந்து ஸ்லோவாகவே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்ததுனால முதல்ல அது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. அதனால் அதை மட்டும் இப்போ நான் செப்பரேட்டாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அந்த கருவேப்பிலை அல்மோண்ட்னா வந்து இன்னும் நல்லா வறுபடணும். அதனால் மறுபடியும் நான் அதை மட்டும் தனியாக போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு நல்ல காஞ்ச கருவேப்பிலையாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒட்டுக்க போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகுது. ஃப்ளேமை நல்லாவே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா பிளாக் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டுமே வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆம்லா பவுடர், வெந்தயம், கருவேப்பிலை, பாதாம் இது எல்லாமே இப்போ நல்லா வறுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம்னா ஒரு சார்கோல் பவுடர் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பவுடரும் நமக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா பிளாக் கலரில் ஒரு பவுடர் வந்து நேச்சுரலான ஒரு ஹேர் டை பவுடர் நமக்கு கிடச்சிருக்கு. இதை மறுபடியும் அதே இரும்பு கடாயிலையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து அந்த பிளாக் பவுடர் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துப்போம்.
இது வந்து நல்லா கடாய் வந்து சூடாக இருக்கணும். அந்த சூட்லேயே இந்த எண்ணெயை ஊற்றுனிங்கன்னா வார்மாக கிடைக்கும். நம்ம இதுலேருந்து இப்போ எடுத்து தான் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட ஹேரில் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாவே பிளாக்காக இருக்கும். இதுவே இன்னும் மறுநாள் நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதை வந்து நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் கூட அந்த அந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடரோடையே சேர்த்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நாள் முடியுமோ ஒரு ஒரு நாள் விட்டு விட்டு நீங்கள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல பிளாக்காக இருக்கும். நம்மளோட ஹேர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல கருகருன்னு வளர்றது நீங்களே வந்து நல்லாவே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்மளோட க்ரே ஹேரை வந்து நல்லா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக அதில் சேர்த்துருக்கிற பாதாமும் ஒன்று. இந்த பாதாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் இ இருக்குது. அது வந்து ஒரு நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடெண்ட். அதில் நிறையாவே இருக்குது. அதனால் நம்மளோட ஹேரில் இருக்கிற டேமேஜ்னா வந்து நமக்கு நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் நம்மளோட ஆல்மண்ட் ஆயிலு இல்லைனா இந்த மாதிரி பாதாமை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் நமக்கு க்ரே ஹேர் வளர்றது நல்லாவே தடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட ஹேருக்கு. நெல்லிக்காய் கருவேப்பிலையும் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ வளர ஒவ்வொரு முடியையும் நல்லா வந்து திக்காக வளரும். தின்னாக இருக்கிற ஹேர் கூட திக்காக வளர்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருள் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஆம்லாவில் வந்து நமக்கு நிறைய விட்டமின் சி இருக்குது. அது வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் நமக்கு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து கருவேப்பிலை வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளோட ஹேருக்கும் சரி நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி அது நல்லாவே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து கொடுக்கறது இந்த கருவேப்பிலை. ஏன்னா காலங்காலமாகவே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னால் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வெந்தயம். இந்த வெந்தயத்தில் வந்து இல்லாத சத்தே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா சத்தும் இந்த வெந்தயத்தில் இருக்குது. ஸோ நமக்கு ஹேரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் கிளியர் பண்ணுறது இந்த வெந்தயத்துக்கும் ஒரு நல்ல பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பு ஹேரு ஃபுல்லுமே அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணி. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. பார்க்கும்போது ஆயிலியே தான் இருக்குது. ஏன்னா நான் எந்த ஒரு ஷாம்புமே யூஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு அந்த ஆயில் வந்து ஹேரில் அப்படியே ஸ்டிக் ஆகி இருக்கணும் அப்படின்காக நான் ஷாம்பு யூஸ் பண்ணலை. இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்னொன்று நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட கலர் டெக்ஸ்சர் எல்லாமே நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா கருகருன்னு இருக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ப்ரௌனாக இருக்கிற ஹேர் கூட இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பிளாக்காக மாறும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.